வணக்கம் நேயர்களே, இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆர்டிக்கல்ல சீதர் ராவணனோட பொண்ணுன்னு படிச்சேன். படிச்ச உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் அதுல என்னதான் சொல்ல வராங்கன்னு ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். படிச்சுட்டு அது உண்மையான வெத பண்ணி பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுட்டேன் அது ஒரு ஜெயின் ஓஷன் ராமாயணம்னு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதை தான் உண்மைன்னு நான் சொல்லல, ஆனா பல வருஷம் ராமாயணத்துல இதுவும் ஒண்ணு. வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணத்தை விட இது ரொம்பவே யதார்த்தமா இருந்தது. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுல யாருமே சூப்பர் ஹீரோஸும் இல்லை, வில்லனும் இல்லை, ராமன் ஏகபத்தினிங்கிறதுனும் இல்லை, கடவுளும் இல்லை. அவனுக்கு நாலு மனைவிங்க, பலாயிரக்கணக்கான பெண்கள் அவனோட அந்தப்புறத்துல இருந்துதான் சொல்றாங்க. அது மட்டும்தான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனுமன் சுக்ரீவன் அவனோட கூட்டம் எல்லாம் குரங்குங்க கிடையாது. அவங்க உடல்ல ரொம்ப அதிகமான ரோகங்கள் இருப்பதாகவும் கொஞ்சம் கரும்பு நிறமா இருப்பதாகவும் குரங்கு தாயல் கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. மற்றபடி அவங்க சாதாரண மனுஷங்களாதான் சித்தரிக்கப்பட்டிருந்தாங்க. அனுமனுக்கு எந்த சூப்பர் பவரும் இல்லை. அவர் ஒரே ஜம்ப்ல எல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு போகல, கடுகுல ஏறிதான் இலங்கைக்கு போனதா அதுல சொல்லியிருக்காங்க. கைகையை கூட கெட்டவன சித்தரிக்கப்படவே இல்லை. தன்னோட மகன் பரதன் சின்ன வயசுலயே துறவி ஆயிடுவாங்கிற பயம் தான் அவருக்கு. அதனால தசரதன் கிட்ட போய் பரதனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அவனை அரசு நாக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தார். அப்ப ராம தானாவே முன் வந்து கைகை மேல இருந்த பாசத்தினால அவளோட கவலையை தீக்கிறதுக்கு யோசனை சொன்னான். அவ வனவாசம் போறதாகவும் பரதனை நாட்டை ஆள சொல்லிட்டு போறதாகவும் சொன்னான். அவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு அவன் அரசன் ஆயிட்டான்னா துறவியா போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தானாவே வனவாசம் கிளம்புனதா சொல்லப்பட்டிருக்கு அந்த கதையில. அவன் கிளம்பும் போது லக்ஷ்மணனும் சீதையும் அவன் கூடவே போனதா சொல்லப்பட்டிருக்கு. ராவணன் ஒரு தமிழனா இலங்கையை ஆட்சி செஞ்சிட்டு இருந்தப்ப இலங்கையில மட்டும் இல்லாம இந்தியாவில தமிழ்நாட்டுல ஆந்திரா கேரளா கர்நாடகா போன்ற பல இடங்கள்ல ராவணனோட சொந்தக்காரங்க அதாவது தமிழர்கள் ஆட்சி செஞ்சதா அந்த கதையில சொல்லியிருக்கு. ராவணன் தமிழன், அதனால அவனோட நிறம் கருப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா வட இந்தியர்களை விட தென்னிந்தியர்கள் கருப்பா தானே இருப்பாங்க, அதனால இதுவும் எனக்கு லாஜிக்கா தான் தெரிஞ்சது. ராவண இலங்கையில நல்லாட்சி செஞ்சிட்டு இருக்கும் போது மண்டோதரிக்கும் அவனுக்கும் ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்ததா சொல்லியிருந்தது. அந்த குழந்தை தான் சீதையினும் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. அந்த பெண் குழந்தை கொஞ்சம் கருப்பாவும் பேரழகியாவும் இருந்தது. ராவண தனக்கு முதல் குழந்தை அதுவும் பெண் குழந்தை பிறந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். உடனே ஜாதகம் பாக்குறதுக்கு ஜோசியக்காரங்களெல்லாம் வர சொல்லியிருந்தான். ஜோசியக்காரங்க வந்து அவ பொருந்த நேரத்தை வச்சு பார்க்கும்போது அவ இந்த இடத்துல இருந்தா, அதுவும் உன் கூட இருந்தா, கண்டிப்பா உனக்கும் உன் ராஜ்யத்துக்கும் பேரழிவு வரும். அதனால இந்த குழந்தைய உன் கூட வச்சுக்காத, அதை உடனே கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. ராவணனுக்கு தான் குழந்தைய கொல்றதுக்கு மனசே இல்லை. அவனுக்கு அந்த பெண் குழந்தை மேல ரொம்ப பிரியம். இந்த குழந்தை என் கூட இருந்தா தானே பிரச்சனை, என் பொண்ணு வேற எங்கேயாவது நிம்மதியா வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு குழந்தைய ஒரு பேழையில வச்சு ஜனகனோட தோட்டத்துல வச்சுக்கிறாங்க. உழவர் திருநாள் அன்னைக்கு ஜனகன் மொதல் உழவா ஏற்படுத்தி நிலத்தை உழுதாரு. அப்ப சீதை கிடைக்கிறா. அப்ப சந்தோஷமா அவளை எடுத்து பாராட்டி சீராட்டி வளர்த்தினாரு. நம்ம ராமாயணத்துல கூட பூமாதேவியோட மகளா தானே சீதைய சொல்றாங்க, ஜனகன் கண்டெடுத்து வளர்த்துனதா தானே சொன்னாங்க. அதனால எனக்கு இதுவும் லாஜிக்கா தான் பட்டுச்சு. தான் மகளோட வளர்ச்சிய அப்பப்ப ராவண ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா இது மண்டோதரிக்கு கூட தெரியாது. அவ வளர்ந்து சுயவரம் வந்தப்ப மகளோட திருமணத்தை பார்க்கணும்னு ராவணன் சுயவரத்துக்கும் வந்திருந்தான். ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்ததை பார்த்து தன்னோட மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப நிம்மதியா இருந்தான். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ராமன் சீதை லக்ஷ்மண மூணு பேரும் வனவாசம் வந்திருக்கிறதா சூர்பனகை வந்து சொல்றான். தன்னோட தங்கச்சி சொன்ன உடனே ஏன் வனவாசம் வந்திருக்காங்க, என் பொண்ணு காட்டுல கஷ்டப்படுறாளா அப்படின்னு ரொம்ப பதட்டப்பட்டான். சூர்பனகை அதை மட்டும் சொல்லல, லக்ஷ்மண தாங்கிட்ட தப்பா நடந்துட்டதாகவும் அங்கிருந்து தப்பிக்கும் போதுதான் அவளோட மூக்கு அறுபட்டதாகவும் சொல்லியிருக்கா. உடனே ராவண தான் பொண்ணு அங்க பாதுகாப்பு இல்லாம இருக்கா, அதனால அவளை இங்க கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு கிளம்பிட்டான். அவளை போய் கூப்பிட்டதுக்கு அவ வர மறுத்துட்டா, அதனால தூக்கிட்டு வந்துட்டான். அப்படிதான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. எனக்கு இது லாஜிக்கா தான் பட்டுச்சு. நம்ம கதையில சீதை மேல ஆசைப்பட்டு தூக்கிட்டு வந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல அப்படிலாம் இல்ல, தான் பொண்ணு கஷ்டப்படுறத எந்த அப்பா தான் பொறுத்துக்குவாரு, பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் தானே நினைப்பாங்க.
அதனாலதான் தூக்கிட்டு வந்ததா அந்த கதையில சொல்லியிருக்காங்க. ராமன் சீதை இருக்கிற இடத்த எப்படியோ தெரிஞ்சுட்டு அனுமனை தூது அனுப்புனான். அப்ப அனுமனும் ஒரே ஜம்ப்ல எல்லாம் லங்கைக்கு போகல, அவன் எல்லார் மாதிரியும் படகுல தான் போயிருக்கான். அப்படிதான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க. எல்லாமே லாஜிக்கா தான் இருக்கு அந்த கதையில. அதனாலதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. அனுமன் ராவணன் கிட்ட போய் சீதையை திருப்பி அனுப்ப சொல்லி கேட்கிறான். ஆனா ராவணை அனுப்பவே இல்லை. உடனே அவன் ராமன் கிட்ட போய் இதுக்கு வேற வழியே இல்லை, போர் தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் போருக்கும் தயாராகிறாங்க. சீதையும் ராமனோட இருக்கதான் ஆசைப்படுறா. ராவணை என்ன சொல்லியும் அவன் அப்பாவா அவன் ஏத்துக்கவே இல்லை. அவன் தூங்கும்போது கூட சீதையோட பேரை சொல்லிட்டு இருந்ததுனால மண்டோதரி கூட அவனை தப்பா நினைச்சுக்கிறா. அவளுக்கு தான் சீதை தன்னோட பொண்ணுன்னு தெரியாது இல்லையா, அதனால ராவணனை தப்பா நினைச்சுக்கிறா. ராமனுக்கும் ராவணனுக்கும் பயங்கரமா போர் நடந்தது. ஜோஷிக்காரங்க சொன்ன மாதிரி ராவணனும் சீதையும் ஒரே இடத்துல இருந்ததுனால ராவணனுக்கு அழிவும் வந்தது. இந்த கதையில ராமன் ராவணனை கொல்லல, லக்ஷ்மணன் தான் கொன்னான். இப்படி வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் ரெண்டையும் விட ரொம்ப வித்தியாசமா இருந்தது இந்த கதை. திரும்பவும் சொல்றேன், இதுதான் உண்மைன்னு நான் சொல்லல, எனக்கு பிடிச்சிருக்கு, நம்புற மாதிரி இருக்கு, ரொம்ப லாஜிக்கா இருக்கு, அப்படிதான் நான் சொல்றேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். நன்றி, வணக்கம்.